அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்க, பில்லி சூனியம் செய்வினை. இது யாரை பாதிக்கும்? இந்த பில்லி சூனியம் செய்வினைலாம் உண்மையிலேயே இருக்கா? ஊழ்வினை செய்வினை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து உண்மையான சாத்தியமா, அதாவது பிளாக் மேஜிக் இருக்கா அப்படின்ற விஷயமும் பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த பில்லி சூனியம் செய்வினைலாம் யாரை பாதிக்கும்? முதல்ல எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? மேலும் இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நீங்களே சில பரிகாரங்களை செய்வதன் மூலம், சில விஷயங்களை செய்வதன் மூலம் இந்த பில்லி சூனியம் செய்வினையிலேருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்ற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பல்வேறு வகையானது. அதில் வந்து ஊழ்வினையால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நிறைய. குறிப்பாக சொல்லப்போனாக, அந்த ஊழ்வினை கஷ்டத்தை நம்ம ஜாதகத்திலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் இதுதான். நம்ம ஜாதகத்தில் எந்த பிராப்தமும் இல்லை, எல்லா கிரகமும் வந்து ஏழுக்கு மாறாக இருக்குது நம்ம கட்டத்தில் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட கட்டமும் பிரச்சனைக்குரியதாகவே தான் இருக்கும். எப்படி கஷ்டப்பட்டாலையும் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கும். அதே சமயத்தில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுரும், திடீர்னு வெற்றி ஏற்படும், திடீர்னு பண வருமானம் ஏற்பட்டு, திடீர்னு காரு பங்களான்னு வசதி வாய்ப்புகள்லாம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். என்ன காரணம்னா, அதுவும் ஊழ்வினை தான். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு ஒரு திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும். அதுவும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். சரி, இந்த செய்வினையை பார்க்க முடியுமா? ஊழ்வினையால் கஷ்டம் வருது, அது வந்து எப்போ வந்து வரும், இல்லை எப்போ வந்து அந்த கஷ்டம் தீரும் அப்படின்றத நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த செய்வினை வந்து வைக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதாவது தெய்வ சக்தி, நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கும்போது தீய சக்தின்றது கண்டிப்பாக ஒன்று இருக்குது, அதுதான் உண்மை. இதே விஷயத்தை நான் நம்பாதம தான் இருந்தேன். இந்த பில்லி சூனியெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற லெவலில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதை நேராக பார்க்கும்போது, சில விஷயங்கள்லாம் நான் படிக்கும்போது பார்க்கும்போது, இதெல்லாம் உண்மைதான் என்று நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இதில் வந்து நம்பிக்கை இல்லை முழுசா அப்படின்னாக்க, நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கலாம். அல்லது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் சில எக்ஸ்பீரியன்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது படிச்சிருப்பீங்க. உண்மையான சில சம்பவங்கள், செய்வினை இந்த பில்லி சூனியம் தொடர்பான சம்பவங்கள் நடந்திருக்கும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் தெய்வ சக்தி, ஒரு நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தீய சக்தியும் இருக்குது. இதை தான் பைபிள்லையும் சொல்லுது, நம்மளுடைய வேத நூல்கள்லையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, இதுதான் ஒரு தெய்வ சக்தி, ஒரு தீய சக்தி கண்டிப்பாக இருக்குது. அந்த தீய சக்தினா என்ன அப்படின்னாக்க, அந்த தீய சக்தியை வச்சு நம்ம ஏவல், பில்லி சூனியம் இதெல்லாம் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததுலேயே, பாண்டிச்சேரியில் ஆரோவில் இருக்கக்கூடிய அன்னை வந்து அவங்க வந்து தீய சக்தியில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவருடைய நூல்கள்லாம் பல விஷயம் நாம் பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு எதிராக வந்து பல்வேறு நபர்கள் வந்து ஏவலையும் பில்லி சூனியெல்லாம் வைக்கும் போது, அவங்க வீட்டு மேலே தொடர்ந்து கல்மலையாக பொழிஞ்சிட்டு இருந்தது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது கரெக்டாக வந்து அதை அந்த ஏவலோடு பேசி அவற்றையெல்லாம் திருப்பி வச்சவங்களுக்கே திருப்பி அனுப்புனாங்கன்றதெல்லாம் நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். என்னுடைய கனவில் இந்த பேய்கள் அப்படின்றதெல்லாம் என் கனவில் வந்து வரும், கரெக்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். நீங்கள் வந்து பேய் தான், போயிடு ஒழுங்க அப்படின்னு சொல்கிற போது அப்படி அது போகக்கூடியதாக இருக்கும். எனக்கு இயற்கையாக இந்த சக்தியான்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏற்பட்ட பின்னாடி தான் நான் இந்த பில்லி சூனி ஏவல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தேன். பொதுவாகவே இந்த பில்லி சூனியும் ஏவல் ஒருத்தருக்கு வைக்கிறாங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னாக்க, முதல்ல உடல்நல பாதிப்பை விட மனநல பாதிப்பை தான் அதிகமாக ஏற்படுத்தும். மென்டலி அஃபெக்டட் ஆவாங்க. ஆனால் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்காது, குழப்பமாக இருக்கும், ஒரு தெளிவற்ற மனநிலையில் தான் இருப்பாங்க, ஒரு மனம் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரெண்டாவது, எந்த வேலையுமே செய்யலாம் கூட உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும், முயற்சிகள்லாம் தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்க, ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தீராத பொருளாதார கஷ்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல பாசமாக ஒருத்தரோட நீங்கள் இருக்கீங்க, அந்யோன்யமாக இருக்கீங்க கணவன் மனைவி அப்படின்னா, அதை பிரிக்கும், கணவன் மனைவிக்குள் சண்டையும் பிரச்சனையும் ஏற்பட்டுடும், பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் கண்கூடாகவே நான் பார்த்துருக்குறோம். சரி, இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு ஏவல் இருக்குது அல்லது நமக்கு செய்வினை வச்சுருக்காங்க அல்லது ஒரு பில்லி சூனியை நமக்கு வச்சுருக்காங்க
அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, நம்மளுடைய வீட்டில் நம்ம வந்து பூஜை அறையில் நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றுறோம், அல்லது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னாக்க நின்று எரியணும். இப்போ பாருங்கள், உங்கள் வீடியோவில் தெரியும், நானே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கிறோம். அது வந்து நின்று அப்படியே எரியணும். நார்மலாக இருக்கும்போது நின்று எரியணும். அப்படி எரியாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஷேக் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு ஏவல் அல்லது பில்லி சுனி அல்லது செய்வனை வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, உங்களுக்கு மனம் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுதுனாலையும் இது ஒரு அறிகுறி தான். எந்த வேலையுமே செய்யாமல் எப்போ பார் அடித்து போட்ட மாதிரியே உடம்பு இருக்குனாலையும் கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதோ ஒரு செய்வனை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்ம கால்கள்லேயோ முகத்துலேயோ ஒரு தேமலோ அல்லது பொறி பொறியாக கொப்பளங்களோ வருதுன்னு வச்சிங்களேன், அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, யாரோ நமக்கு ஆகாதவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கே போகாமல் இருப்போம், கோவிலுக்கு போகக்கூடாது. நம்ம ஏதாவது போய் போகலாம் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலை வந்து தடை பண்ணும். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரலாம், நமக்கு வந்து யாரோ ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. சரி, இது எல்லாருமே இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிட முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. இதற்கு கைதேர்ந்தவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க செய்யறதுக்கு. அவர்கள் செஞ்சால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படும். இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக, யாருக்கு இந்த பில்லி சூனியம் செய்வனையெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துனா, முதல்ல பார்த்தீங்கன்னாக்க குலதெய்வ வழிபாடு செய்யாதவர்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். முதல்ல ஒருத்தருக்கு வந்து நம்ம பில்லி சூனியம் செய்வனை வைக்கணும்னா, அந்த குடும்பத்தில் அந்த மனிதருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து நம்ம பலவீனப்படுத்தணும். அந்த குலதெய்வத்தை பலவீனப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு பில்லி சூனிய செய்வனையெல்லாம் வைக்க முடியும், செய்ய முடியும். இல்லைனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியாப்பட்ட ஏவலை ஏவினாலும் அவங்களுக்கு சுற்றி ஒரு குலதெய்வ பாதுகாப்பு இருக்குன்னாக கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய முன்னோர்களுடைய பாதுகாப்பு இருக்குது, முன்னோர்களுடைய ஆத்மா நமக்கு கூடவே இருந்து பாதுகாப்பாக இருக்குன்னா இந்த பில்லி சூனியம் செய்வனையெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. நம்ம எவ்வளோ தான் எவ்வளோ கை தேர்ந்தவர்கள் நமக்காக இதை செயல்பட்டால் கூட செஞ்சால் கூட அதனால் அவங்களுக்கு பலன்கள் ஏற்படாது. முக்கியமாக சொன்னாங்க, இந்த நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கு தான் முக்கியமாக செய்யணுன்றது. குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதனால் பார்த்தீங்கன்னாக்க இந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய குலம் தலைக்கும். இந்த மாதிரியான கெட்ட சக்திகள், தீய சக்திகள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. சரி, நம்ம ஜாதகத்தில் இதை எப்படி பார்க்கறது அப்படின்னாக்க, ஒருத்தருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இந்த ராகு தான் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திக்கெலாம் ஒரு காரகத்துவம். ராகு அல்லது கேது தான் பார்த்தீங்கன்னா தீய சக்தியோட காரகத்துவங்களே. இந்த குறிப்பாக சொல்லப்போனால் அது ராகு. ஐந்தாம் பாவகத்தில் யாருக்கு ராகு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று குலதெய்வ வழிபாடு செய்ய மாட்டாங்க பெரும்பாலும், அல்லது குலதெய்வம் எதுன்னு சில பேருக்கு தெரியாமையே இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க கோவிலுக்கே போகக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு அமையாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஈஸியாக வந்து இந்த செய்வனை பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து ஈஸியாக வைக்க முடியும், அவர்களை தாக்கக்கூடியதாகவும் இருக்கும், அவர்கள் இதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருக்கிறாருனாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு பில்லி சூனிய செய்வனையெல்லாம் ஈஸியாக ஏவல் ஏவி அவர்களை பாதிப்படைய செய்ய முடியும். அதே போல் ராகுவும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்காங்கன்னு வச்சிங்களேன், 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கு. அதுவும் வந்து அந்த சந்திரன் வந்து அமாவாசையை நோக்கி போகக்கூடிய சந்திரன், ஒளி இழந்த சந்திரன், ராகுவோட க்ளோஸாக இருக்கிறார், ராகுவோட பிடியில் இருக்கிறாரு அப்படின்னாக்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களுக்கும் மனநிலையில் மாற்றங்கள், தடுமாற்றங்கள், இந்த செய்வினை பில்லி சூனையெல்லாம் எஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, இப்படிப்பட்டவர்கள் கூட சப்போஸ் அதையும் மீறி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க, அதே போல் உங்களுடைய பித்ருக்களுக்கு சரியான டைமில் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்க, என்னதான் நம்ம சுய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் ராகுவே இருந்து நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் கூட, நாம் வந்து இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு கொள்கிறோம் அப்படின்னாக்க இந்த தீய சக்தியால் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தவே முடியாது. இந்த செய்வனை பில்லி சூனியும் செய்கிறாங்க அப்படின்னா இந்த குலதெய்வ பாதுகாப்பை உடைச்சா தான் செய்ய முடியும். அப்படி உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உடைக்கிறதுக்கு நாம் வந்து பயபக்தியோட சக்தியோட நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தாங்க, எப்படியாப்பட்ட கைதேர்ந்த பில்லி சூனியை வைக்கிறவங்களாக இருந்தால் கூட அந்த பாதுகாப்பை அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாது, அதனால் பாதிப்பு வராது. இதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ போட்டது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, பித்திருக்குழுக்கள் தர்ப்பணம் செய்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரியான தீய சக்தி நம்மளை தாக்காதுன்றது தான் இந்த வீடியோவோட மைய கருத்தே. இதில் வந்து பில்லி சூனியை வச்சு அதனால் பாதிப்படைந்து பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கனாக்க கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க சொத்து தகராறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி பில்லி சூனியை செய்வனையெல்லாம் வச்சு ஒரு மனிதனை வந்து பாதிப்படைய செய்ய வச்சு முயற்சி அற்றவனாக ஆக்கி எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனாக மாற்றி கூட வச்சுருக்காங்க. நாட்டில் அப்படிப்பட்டவர்களோடு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி வந்து அதை எடுக்கிறது, சரி வச்சுட்டாங்க அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சிம்பிள் பரிகாரம் அதை நீங்களே செய்யலாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும், பித்ருக்களுக்கு கரெக்டாக தர்ப்பணம் கொடுக்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து உங்கள் குலதெய்வ கோவிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல பழுத்த எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது, மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் அந்த எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து குலதெய்வ கோவிலில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. சாமிக்கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டில் வச்சு அதுக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பில்லி சூனியத்தால் பாதிப்புகள் ஏற்படாது. இரண்டாவது மெத்தேடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தேடு. நீங்கள் ரொம்ப அதிகம் மீறி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னாக்க நீங்கள் மகான்களுடைய ஜீவசமாதி, திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி இருக்குது, ரமணரிஷி ஐயா அவர்களோட ஜீவசமாதி இருக்குது, இங்கே பழனி பக்கம் கணக்கம்பட்டியில் வந்து பழனி சுவாமிகள் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி இருக்குது. இங்கே போய் ஒரு 72 hours அங்கேயே உட்காருங்க, உட்காந்து அந்த சித்தர்கள் மகான்களை வழிபாடு செய்யுங்க, தொடர்ந்து அந்த நினைவுகள்லேயே இருங்க. இந்த 72 hours நீங்கள் ஒரு காளி கோயிலில் கூட போயிருக்கலாம், ஒரு சிவன் கோயிலில் கூட இருக்கலாம். இங்கே தான் போயிருக்கணும்னு இல்லை, ஒரு சிவன் கோயிலில் கூட இருக்கலாம். ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில்லையோ அல்லது காளி கோவில்லையோ இல்லை ஜீவசமாதி இடத்துலையோ ஒரு 72 hours வந்து நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி, கெட்ட ஆத்மாக்கள், பில்லி சூனியம், செய்வினை போன்ற விஷயங்கள்லாம் அப்படியே நீங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, இது செஞ்சால் போதுமானது. கண்டிப்பாக இதிலேருந்து வெளிவரலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இது வந்து உங்களால் ஈஸியாக செய்ய முடிய விஷயங்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம். இதை மட்டும் செஞ்சீங்கனாவே போதுமானது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு எப்படியாப்பட்ட தாந்திரிகம் மாந்திரிகவாதி கூட உங்களை வந்து அசைச்சு பார்க்க முடியாது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கனாக. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.